சைரா எல்லாருக்கும் இனிய தேர்ஸ்டே வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் நம்முடைய சாயப்பா ஆசீர்வாதம் கொடுத்து அதை வெற்றிகரமாக முடிக்கணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நம்ம தொடர்ந்து சர்ச்சரிதம் எல்லாரும் ஒரே மாதிரி படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த ஒரே மாதிரி படிக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த மனநிலை எல்லா சேராம்கும் ஒரே மாதிரி இருக்கும் வாழ்க்கையில கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறைய அது அனுபவத்து மூலமாக தான் முடியும் அப்ப நம்மளுடைய அனுபவம் சாயப்பாவுடைய சச்சிரிதம் படிக்கிறதால அதன் மூலமா கிடைக்கிற அனுபவம் வாழ்க்கையில ரெண்டுமே பெரிய அளவுல பலம் வாய்ந்தது ஒரு மனுஷனுக்கு எல்லா பலமும் சேர்ந்தா அவனோட வாழ்க்கையில மாயை கர்மா இதுல இருந்து அவன் சீக்கிரமா வெளியில வந்து அவன் வாழ்க்கையில மேலும் மேலும் உயர்வதற்கு உண்டான ஒரு இடமா இந்த ஒரு விஷயம் இருக்குது அதனாலதை தொடர்ந்து நம்ம செய்யணும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம சச்சரிதம் படிக்கிறத என்னுக்கும் எப்பையும் நிறுத்திடக்கூடாது சாய்பா தன்னோட குழந்தைங்க தனக்காக நேரத்தை செலவு பண்ணி படிக்கிறாங்க தனக்காக வழிபாடுகள் நடத்துறாங்க அப்படின்னும் போது அவரு பெரிய அளவுல சந்தோஷம் கிடைக்குது அந்த சந்தோஷம் வாழ்க்கையில பெரிய ஒரு பிளஸிங்கா ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து அமையுது நம்மளோட பாதை எவ்வளோ பெரிய டஃப்பான ஒரு வே அவா இருந்தாலும் சரி அதை வந்து எந்த அளவுக்கு சிம்பிளிசிட்டியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிசிட்டி பண்ணி வாழ்க்கையில ஜெயிக்க வைப்பாரு நம்ம கடந்து வந்த பாதை நமக்கு பெருசா தெரியாது ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா அவங்களுக்கு தெரியும் அப்ப அவங்க சொல்லும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம எப்பேற்பட்ட பாதையில பயணம் பண்ணிருக்கோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் எவ்வளவு அவமானப்பட்டு வந்திருக்கோம் எவ்வளவு துக்கத்தை தாண்டி வந்திருக்கோம் அப்படின்றது நமக்கு நிச்சயமா தெரியாது ஏன்னா அந்த மாதிரியான கஷ்டத்தை அவர் எந்த ஒரு இடத்துலையும் ஃபீல் பண்ண வைக்கவே கிடையாது ஏன் ஃபீல் பண்ண வைக்க கிடையாதுன்னா நம்ம வந்து மலச்சு போயிட முடியாது சில விஷயங்கள் நம்ம இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கோமே மறுபடியும் இத கடந்துடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் நம்ம மனசுல என்னைக்கும் எப்பயோ வரவே வராத தான் நம்ம பட்ட கஷ்ட நஷ்டத்தை நம்ம கண்ணு முன்னாடி அவர் வந்து கொண்டு வந்து நிறுத்துறது கிடையாது அப்ப பெரிய டஃப்பான ஒரு பாதையில பயணம் மேற்கொள்றோம் அப்படின்ற ஒரு தாட்டு ஒரு மனுஷனுக்கு இல்லாம இருக்கும்போது அவன் எல்லாமே ஈஸியா எடுத்துக்கிறான் சாதாரண உலக மக்கள் பாருங்க ஒரு வாழ்க்கைய எப்படி எடுத்துக்கிறாங்க ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் வந்தா கூட தாங்கிக்க மாட்டேன்றாங்க ஏன்னா அவங்க அதை பத்தியே நினைக்கிறாங்க அதை பத்தியே வாழறாங்க அதை பத்தியே சுவாசிக்கிறாங்க இத்தனை விஷயங்களை ஒரு மனுஷன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க இருக்கதா அவனோட வாழ்க்கை வந்து பெரிய அளவுல கடினமான பாதையா அவன் ஃபீல் பண்ணி பயந்து பயணத்தை மறுபடியும் கண்டினியூ பண்ணாம பாதி வழியில நின்று போயிடுறாங்க நான் நிறைய பாத்துருக்கேன் நிறைய நல்ல சில பேர்ல வீடு கட்டுவாங்க கடன் வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி வீடு கட்டிடுவாங்க பாதியில நின்று போயிடும் மறுபடியும் அந்த வீட்டை வித்துருவாங்க இவங்களுடைய முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தா யாராவது ஏதாவது ஒரு இடத்துல இவங்களை ஒரு நெகட்டிவிட்டியா கொண்டு வந்திருப்பாங்க நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுற தூரம் பண்ணிட்ட இனி மறுபடியும் அந்த ஆண்டவன் தான் துணை இருக்கணும் அப்படின்னு சொன்னாவே இங்க நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துரு அத விட்டுட்டு வாழ்க்கையில ஜெயிச்சிருவாப்பா இவ்வளவு தூரம் நீ பண்ணிட்ட இனி என்ன இருக்குது நீ கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்ல சொல்லவும் மாட்டாங்க சொல்லவும் தெரியாது ஏன்னா வாழ்க்கை பத்தி சரியா ஒரு புரிதலும் கிடையாது வாழ்க்கை பத்தி ஒரு புரிதல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிம்ப்ளேசிட்டியா போயிடும் என் வாழ்க்கையில சொன்னாங்க இவனுக்கு இவ்வளவு கடன் இருந்தோ இவன் இவ்வளவு தூரம் சிரிச்சுட்டு இருக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு அப்ப வந்து பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் அது இது எது கிடையாதுங்க அப்பெல்லாம் சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும் வாழ்க்கையில கஷ்டங்களை நினைச்சு ஃபீலே பண்ணது கிடையாது வாழ்க்கைய வந்து பெருசா எடுத்துக்கவும் கிடையாது ஸோ இதுதான் ஒரு வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வாழ்க்கையை சீரியஸா எடுத்துக்கணுமா இல்ல கேமா எடுத்துக்கணுமா அப்படின்னா நம்ம ராமலிங்க அடிக்கல சொல்ல மாதிரி வாழ்க்கைய சரிசமமா பார்க்கணும் அலட்சியமாகவும் எடுத்துக்க கூடாது அதே சேம் டைம் வந்து ஒரு கேமாகவும் பார்க்க கூடாது வாழ்க்கைய அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய அன்னைக்கு நான் எடுத்து இருந்தேன் அப்படின்னா இந்த வளர்ச்சி அப்பவே நமக்கு கிடைச்சிருக்கும் சோ போனதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக மக்கள் அப்படிதான் இருக்காங்க தனக்கு ஏதாவது ஒரு டிஃபிகல்டி வந்துருச்சு அப்படின்னா உடனே ஏகப்பட்ட ஃபீலிங்ஸ் என்ன பண்றது என்ன செய்யறது யாரு வந்து உதவி பண்ணுவா யாரால இந்த அளவுக்கு நமக்கு இந்த ஒரு நிலைமை அவங்க நம்ம வாழ்க்கையில வரல அப்படின்னா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா சோ ரிப்பீட்டடான வேர்ட்ஸ் மனசு வந்து எந்த ஒரு விஷயத்த அதிகமா நினைக்குது தெரியுமா எந்த ஒரு விஷயத்த அதிகமா ரிப்பீட் பண்றோமோ அந்த ஒரு விஷயத்த தான் மனசு அதிகமா நினைக்குது யார ஒருத்தங்களை மறக்கணும்னு நினைச்சாலும் மனசு அவங்களையே நினைக்குது யார ஒருத்தங்களை அளவுக்கு மீறி நேசிக்கணும்னு நினைச்சாலும் நம்ம மனசு அவங்களையே நினைக்குது ஏன்னா மனசுக்கு தொடர்ந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒண்ணு மறக்கணும்னு நினைக்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது உன்னு மறக்க கூடாதது நினைக்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது அப்போ மனசு என்ன பண்ணணும் அளவுல சேஞ்ச் ஆகணும் எல்லாத்துக்கும் காரணம் மனசுதான் விவேகானந்தர் ஒரே வார்த்தை தான் மனசு என்ன நினைக்குதோ அதுதான் புத்தர் சொன்னதையும் இங்க மேஷ் பண்ணுவோம் ஆசையே துன்பத்திற்கு காரணம் எந்த ஒரு பொருள் மேல நீ அளவுக்கு மீறி ஆசை வைக்கிறியோ அது மூலமா தான் உனக்கு துன்பம் நேரப்போகுது அதனால அதுல இருந்து விலகி இருக்கிறது உனக்கு நல்லது ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது கையில காசு இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி நிரந்தரம் அப்படின்றது எதுவும் கிடையாது மனிதர்கள் வருவார்கள் போவார்கள் பொருள் வரும் போகும் பணம் வரும் போகும் பதவி வரும் போகும் ஆனா நம்ம மட்டும் அப்படியே நிற்போம் அப்போ நிலையான விஷயத்தை தேடுறதுதான் மனுஷன் மனிதனுடைய இயல்பா இருக்கணும் அதுதான் மனசுடைய கேரக்டரா இருக்கணும் நிலையில்லாத உலகத்துல நிலையில்லாத மனிதர்களை நிலையான மனிதர்களா நினைச்சதால வந்தக்கூடிய கூடிய பிரச்சனை தான் நிலையான கஷ்டமா உங்களுக்கு வந்து நிக்குதுன்றத மறந்துடாதீங்க லைஃப் வந்து ரொம்ப பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம் எதிர்பார்ப்பு உங்க வாழ்க்கைய வேற அளவுல கொண்டு போயிடும் எதிர்பார்த்துதான் வாழணும் அப்படின்றது எந்த ஒரு சட்ட திட்டமும் கிடையாது மற்ற மனிதர்கள் எதிர்பார்த்து வாழ்ந்ததால நம்மளும் எதிர்பார்த்து வாழறோம் அவ்வளவுதான் நம்மளோட குறைகள் நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய புண்ணியங்கள் எல்லாம் நமக்கு மட்டும்தான் சேரும் அப்ப நம்ம தான் எல்லாத்தையும் சரி பண்ணணுமே தவிர மூணாவது மனுஷனை தேடியோ நம்பியோ நம்ம வாழ்க்கையை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை நம்ம சந்திக்க போறோன்னு அர்த்தமாகுது எல்லாரும் உங்க உங்க சொந்த கால்ல நில்லுங்க சொந்த முயற்சியில வெற்றி பெறுங்க அதுதான் வாழ்க்கையில என்னைக்கும் நல்லது எப்பையும் நல்லது கூடவே இருக்கிறது நெப்போலியன் சொன்ன மாதிரி நான் உலகத்தையே ஆண்ட உலகத்தையே ஆட்டி படைச்ச ஆனா போகும்போது நான் எதையும் கொண்டு போகல எல்லாம் இங்க என்ன சம்பாதிச்சேனோ அதை நான் இங்கேயே விட்டுட்டேன் என்ன அதிகாரத்தோட வாழ்ந்தனோ அதுவும் போயிடுச்சு மனிதர்களோட நினை அதுதான் எத்தனையோ பேர் நம்மள அதிகாரம் பண்ணாங்க ஆண்டாங்க ஆனா மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆட்டோ மூச்சு போயிடுச்சுன்னா எதுவும் கிடையாது ஆனா மூச்சு போனா கூட ஒரு சில கணக்கு வழக்குகள் இருக்கு அந்த கணக்கு வழக்குகள் சந்திரகுப்தன் அவங்க இவங்க நம்ம ஆதி காலத்துல மூவி எல்லாம் பார்த்துருப்போம் ஒரு மனுஷனுக்கு இறுதி தீர்ப்பு மேல சொர்க்க சொர்க்கத்துல நடக்கும்னு சொல்லுவாங்க அவன் பண்ண பாவம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கை முறை இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் அவங்க எந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை இருக்கும் அப்படின்றது தான் கணக்கு ஆனால் மேலே போய் உட்காந்து வாதாடி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே இறங்க போகிறது கிடையாது டேட் உங்களோட கணக்கு இருக்குது உங்கள் மொபைல் என்ன பண்ணுறீங்க சாஃப்ட்வேர் டேட் பண்ணியிருக்கீங்க ஏ பழைய வருஷன் சப்போர்ட் ஆகாது அப்போ நியூ வருஷன் தான் சப்போர்ட் ஆகும் ஸோ என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் டு டேட் பண்ணிடுறீங்க அதே மாதிரி தான் உங்க பாவ புண்ணியங்களோ டேட் இருக்குது நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அதனுடைய வெளிப்பாடு அது நீங்க செஞ்சாதான் அப்படின்றது கணக்கே கிடையாது அதை செய்யலனால நீங்க நினைச்சிங்கன்னாவே போதும் உங்களோட கணக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்போ அந்த இடத்துல நம்ம தெளிவா இருந்தா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இல்லாததை நினைச்சு எங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இல்லாமலே போயிடும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் பெரிய பேர் வாங்க முடியும் நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்து நம்ம கடைசி காலம் வரைக்கும் சந்தோஷமா இருந்து நம்ம சாதிக்க முடியும் சோ நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சிகள் செய்யணும் அப்ப இந்த சச்சரிதம் படிக்கிறதால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மனுஷனை இன்னும் ஷைன் அப் பண்ணுது அவனை பெரிய அளவுல உட்கார வைக்குது வாழ்க்கையில அவன் போக வேண்டிய பயணம் அவன் சந்திக்க வேண்டிய நபர்கள் தனக்கு சாதகமா இருக்கிற மாதிரியோ மற்றவங்களுக்கு பெரிய வியப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுல நம்ம வாழ்க்கை அளவு இருக்கும் நம்ம லைஃப்ல செய்ய வேண்டிய ஒரே விஷயங்கள் என்னன்னா சுத்தி இருக்கிறவங்களுடைய வார்த்தைகளை செவிடர்கள் போல நம்ம இருக்கணும் சில பேர் இதுக்காகவே வருவாங்க எந்த ஒரு மனுஷனையும் வாழ்ந்துடக்கூடாதுன்றதுல தர்க்கம் பண்ணுவாங்க சில பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க நம்ம அதை உண்மை நம்பி நம்ம வாழ்க்கையை என்னுக்கும் எப்பயும் தொலைச்சிடக்கூடாது எல்லாரு மேலேயும் அன்பு வையுங்க அன்பால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வாழ வாழ்க்கையில நிறைய கஷ்ட காலத்தை நான் அனுபவிச்சொடிச்ச வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினைக்கிற இடத்துல நான் யாராரு மேலாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பை வச்சேனோ அவங்க என் கூட இருந்து என் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறாங்க அப்படின்னா அப்ப இதன் மூலமா பாருங்க அன்போட வெளிப்பாடு எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனையும் இந்த கேரட்ட சரியில்லை சரியில்லை வெறுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசியில நம்ம நாமே வெறுத்துருவோம் ஏன்னா நம்ம வாழறதே சுத்தி இருக்கிற மனிதர்களை பேஸ் பண்ணிதா அப்ப அன்பு ஒண்ணே ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம நிக்கணும் வாழணும் சாதிக்கணும் சாதிச்சு காட்டணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையதான் சாய்பா நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க அன்பே சாய் மூலமா அன்பே சாயில நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா அன்பை செலுத்துன்னுதான் அன்பை கொடுக்காதுன்னு கிடையாது அன்பை எதிர்பார்க்க வேண்டாம் நம்ம வந்து அன்பை எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம நிலைமை மோசம் கிடையாது நமக்குன்னு சுத்தி இருக்கிறவங்க ஏராளமான பேர் இந்த அன்பே சாயில சில ஆடியோ ஆடியோலாம் கேட்கும் போது என் மனசு ரொம்ப புல்ல அரிச்சது நேத்து என்னுடைய சிஸ்டர் ஈஸ்வரி ஒரு ஆடியோ கொடுத்துருந்தாங்க சத்தியமா சொல்றேன் என் கண்ணு கலங்குச்சு உடம்பு மெய் செலுத்துச்சு அப்படிப்பட்ட ஒரு அழகான ஆழமான அன்பான ஒரு பதிவு நம்ம சாய்பா நம்ம குடும்பத்தை எந்த அளவுக்கு பிளஸ்ஸிங்கில் வச்சிருக்காங்க நம்ம குழந்தைங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க நம்ம குழந்தைங்களை எந்த அளவுக்கு பெருமைப்படுற அளவுக்கு கொண்டு போறாங்க அப்படின்றத அந்த ஆடியோ எனக்கு புரிஞ்சுது அந்த ஆடியோ நிச்சயமா வெளியில விட முடியாது ஏன்னா பட்ட கஷ்டம் பட்ட அவமானம் வேற அளவுல இருந்து சாயப்பா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு அந்த அவமானத்தையும் கஷ்டத்தையும் பட்டாங்களோ அதை விட பல மடங்கு நிம்மதியான வாழ்க்கைய வாழ சாய்ப்பா வந்து ஒரு அடித்தளம் வச்சிருக்காங்க முதல்ல நிம்மதி அதுக்கப்புறம் சந்தோஷம் அதுக்கப்புறம் வெற்றி அதுக்கப்புறம் ஆனந்தம் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே வேற லெவல்ல இருக்கும் படுற கஷ்டங்கள் எல்லாம் மறக்க கூடாது நாளைக்கு ஃபியூச்சர்ல உங்கள அதே மாதிரி ஒரு மனுஷன் வந்தா அந்த கஷ்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுடைய கஷ்டத்தை போக்க முடியும்ன்றதுதான் சாய்பாவுடைய கணக்கு அப்ப வாழ்க்கையில உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நினைச்சுக்கோங்க இந்த கஷ்டத்தை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் வாழ்க்கையில என்ன மாதிரி எத்தனையோ பேர் கஷ்ட நஷ்டத்தோட வந்தாங்கன்னா நிச்சயமா நான் அவங்க முன்னாடி நின்று உங்களுக்கு எந்த உதவிகள் செய்யுமோ அந்த உதவிகள் செய்வேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல நம்ம இருக்கணும் என்னோட லைஃப்ல பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தய பயங்கரம் நான் அடிக்கடி சொல்லுவேன் நானும் வாழ்வேனானே தெரியாது ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம இருப்போமா அப்படின்றதே தெரியாது அந்த அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி இருபது தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலேயும் காலெடுத்து வச்சிருக்கோம் இனியும் இருப்போம் சந்தோஷமா வாழ்வோம் பெரிய ஒரு ஆம்பிஷனை சாயப்ப உருவாக்குவாங்க அதுக்கு தகுந்த மாதிரியான பிளான்ஸை பண்ணுவோம் அதுக்கு தகுந்தமான வெற்றி நமக்கு நிச்சயமா கிடைக்கும் சும்மா வந்து உட்கார்ந்து கோயில பூஜை பண்ணிக்கிட்டு மந்திரம் சொல்றது மட்டும் நம்ம வேலை கிடையாது சாயப்பாட குழந்தைங்க எல்லாமே ஒரு மிகப்பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ரேஞ்சில இருப்பாங்க சொன்னா செய்வர செய்யற குழந்தையா தான் சாயப்பாட குழந்தையா இருப்பாங்களே தவிர சொல்லிட்டு ஒண்ணு படுத்து தூங்குறவங்களா சாயப்பாட குழந்தையா நிச்சயமா இருக்க மாட்டாங்க அந்த ஒரு நிலையை சாயப்பா நமக்கு உருவாக்கி இருக்காங்க நம்ம எல்லாருமே வெற்றி பெறக்கூடிய குழந்தைகள் நம்ம எல்லாமே களத்துல ரெடியா இருக்கும் குதிரை ரேஸ் மாதிரி ஜெயிக்கிறதுக்காக தோக்குறதுக்காக கிடையாது நமக்கு அந்த களம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல ஒரு குதிரை ரேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மாஸ்டர் ஒன் டூ த்ரீ சொல்லுவாங்க அது வரைக்கும் நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ்ல இருப்போம் அப்ப நமக்கு அந்த களம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல இன்னும் மூணு சொல்லல மூணு சொன்னாதான் நம்ம போய் ஜெயிப்போம் அதற்கு உண்டான ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ்ல தான் இங்க எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கோம் உடனே நீங்க கேட்க வேண்டாம் என்ன கடமை கிச்சன்ல தானே உட்கார்ந்துருக்க அப்படிதானே என்ன கிண்டல் பண்றாங்க அப்படின்னு கிண்டல் ஆயிரம் பேர் பண்ணுவாங்க லட்சம் பேர் பண்ணுவாங்க கோடி பேர் பண்ணுவாங்க ஆனா அதையும் தாண்டி ஜெயிச்சோம் அப்படின்னா எத்தனை பேர் கிண்டல் பண்றாங்களோ அதை விட டபுள் மடங்கு ப்ரமோஷன்ஸ் உங்க வாழ்க்கையில நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றத பறந்துறாங்க நம்ம வாழ்க்கையில செதுக்க வேண்டிய இடத்துல நம்ம செதுக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு பெரிய உருண்டையான கல்லு இந்த கல்ல நாம நாமே செதுக்கிட்டு இருக்கோம் இந்த கல்லுடைய பவர் என்ன அப்படின்றது நம்ம படைச்ச சாயப்பாக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது என்னடா அது பெரிய உருண்டை கல்ல வந்து உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு இடமா செதுக்கிறோம் தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்குறோம் தேவையில்லாத விஷயங்களை எடுக்கிறோம் அந்த கல்லுல இருந்து டோட்டலா எடுக்கிறோம் நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க இவன் என்ன ஒரு பெரிய பைத்தியக்காரனா இருப்பனோ எப்ப பார்த்தாலும் அந்த கல்லை நோண்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் பார்க்கறோம் கொஞ்சம் கொஞ்சமா தேவை இல்லாததெல்லாம் வெட்டி 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 எடுத்த உடனே நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு உருவத்தை சாயப்பா நம்ம மூலமா நம்ம அறிவு பூர்வமா வந்து இதை இப்படி செய்யி அதை அப்படி செய்யன்னு சொல்றாங்க நம்ம எந்த விதமான கலைப்பும் பார்க்காம சோம்பலும் ஆகாம தொடர்ந்து நம்ம வந்து போராடி 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 வெயிலையோ மழையிலையோ உழைப்ப நிறுத்தாம அந்த நம்மளுடைய கல்ல நம்மளையே செதுக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறோம் இப்ப நல்லா இருக்குதான்னு கேக்குறோம் அப்பதான் தெரியுது இந்த உலகம் நம்மளை பாராட்டுது எவ்வளோ பெரிய கல்ல எவ்வளோ சாமர்த்தியமா பண்ணிருக்காங்க அப்போ உங்களை ஏளனமா திட்டவங்களோட நிலை அவங்களும் சேர்ந்து பாராட்டுவாங்க அப்ப சொல்லுவாங்க எனக்கு அப்ப தெரியும் நீ ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு இது பண்றன்னு எனக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல அப்படின்னு இப்படி பேசுறவங்க அப்படி மாறியும் பேசுவாங்க இதுதான் காலத்தின் கட்டாயம்ன்றது அந்த இடத்துல கூட நீங்க கூடாது ஏன்னா வாழ்க்கையில தோல்வியை விட வெற்றி கொடுக்கிற போத மயக்கம்ன்றது பெரிய விஷயம் ஒரு மனுஷன் தோல்வி அடைஞ்சா அடுத்த ஒரு வெற்றிய பெரிய அளவுல பிரம்மாண்டமா கொடுக்கணும்னு நினைக்கிறா ஆனா வெற்றி அடைஞ்சவன் என்ன பண்றா அந்த வெற்றியை பத்தி அதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கான் நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஒரு சாயிரம் இருக்காங்க நான் வந்து வாழ்க்கையில பெருசா நான் சாதிச்சுட்டேன் நான் அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு அப்ப நான் கேட்டேன் அப்ப லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷம் எனக்கு எதையுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டதுக்கு பண்றதுக்கு யாருன்னு அளவு பண்ணல அப்ப அந்த ஒரு வெற்றியை மட்டும் நினைச்சு சாதிப்பு சாதனை அப்படின்னு செஞ்சா அப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல இருக்கக்கூடிய பெற வேண்டிய வெற்றிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறத யார் செய்வா சோ வெற்றி அப்படின்றது ஒரு போதை அந்த போதையில என்னைக்கு நீங்க விழுந்துராதிங்க என்கிட்ட சில பேர் கூட பேர்ஸ்னலா சொல்லுவாங்க நீங்க நல்லா பேசுறீங்க சூப்பரா பேசுறீங்க நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் அதை பத்தி மட்டும் தயவு செய்து எங்களோட காதுக்கு கொண்டு வராதிங்க அதை கொண்டு வந்தா எனக்கு இன்னும் தலையில ஏதாவது ஏறிடுச்சுன்னா எனக்கு பிரச்சனை ஆயிடும் இத பத்தி பேசவே வேண்டாம் இத பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம வளர வேண்டிய இடம் இன்னும் நிறைய சாய்பா வந்து கோடி கணக்கில் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காங்க ஆனா இங்க என்னமோ ஒரு சில பேர் ஒரு டிஜிட் குள்ளேயே நம்ம அவரோட ஆசிர்வாதத்தை பயன்படுத்தக்கூடிய மக்களா இருக்கும் ஒரு ஆசிர்வாதத்தையே பயன்படுத்தக்கூடிய மக்களா இருந்து இந்த அளவுக்கு சாதிக்கிறோம் அப்படின்னா இன்னும் பல ஆசீர்வாதத்தை நம்ம கிட்ட கொடுத்துருக்கறத கரெக்டான முறையில நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எங்கேயோ போயிருக்கலாம் நல்லபடியா ஜெயிச்சிருக்கலாம் வாழ்க்கையில நிறைய சாதனை படைச்சிருக்கலாம் சோதனையை ஒரு பெருசா மதிக்காம அடுத்த நிமிஷம் நம்ம வாழ்க்கை வந்து பாதாளத்துல இறங்குது அப்படின்னு நம்ம நினைப்பு வந்தா கூட பாதாளந்தான இறங்கிடலாம் என்னுடைய சாயப்பா என்னை காப்பாற்றவா மாட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு குழந்தை மன உறுதியோட இருக்கோ அப்படிப்பட்ட மன உறுதியை சாய்ப்பா நமக்கு ஆசீர்வாதமா நாம பொறக்கும் போதே கொடுத்துருக்காங்கன்றதுதான் நான் நம்புறேன் ஏன்னா நான் பாதாளத்துல இறங்குன பாதாளத்துல இறங்குன ஆனா கவலை இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் நம்ம அன்பேசா இல்லலாம் இல்ல என்னோட பர்சனலான சிஸ்டர்ன்னு சொல்லலாமே சாந்தி அவங்களுடைய பேரு வந்து சாந்தி அக்கா நேட்டிவ் பிளேஸ் அவங்க சொன்னாங்க ஒரே வார்த்தை தான் நான் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கும் போது எங்கிட்ட வந்து ஆறுதலா ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னடா ஆச்சு உனக்கு அக்கா இது மாதிரி பயங்கர லாஸ் கையில காசு வச்சிருக்கியா இல்லக்கா சரி நான் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அக்கா வேண்டாம் அவங்க கிட்ட நான் வந்து காசு தர வேண்டியது இருக்கு காசு கேட்க வந்தவங்க என்கிட்ட காசை வந்து திணிச்சுட்டு போறாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற முதல்ல நல்லா சாப்பிடு அப்படின்னாங்க பாத்துக்கோங்க சொல்லிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் பேசினாங்க இதை பர்றா இதுவும் கடந்து போகும் இந்த வார்த்தை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வார்த்தைன்னு நினைக்கிறேன் இதுவும் கடந்து போகும் சொல்லிட்டு இதுவும் கடந்து போகும்னு நினைச்சுக்கோடா நீ இன்னும் நல்லா வாழணும் உனக்கு நல்ல திறமை இருக்குது இன்னமும் அந்த துருதுருப்பு சுறுசுறுப்பு உனக்கு நிறைய இருக்குது அதனால நல்லா யூஸ் பண்ணிக்கோ எது வந்தாலும் கவலைப்படாது இதுவும் கடந்து போகும்னு நினைச்சுக்கிட்டே இரு அது வெற்றியோ தோல்வியோ அது அடுத்த நிமிஷம் கடந்து போயிடும் அடுத்த வாழ்க்கை நமக்கு பெருசா இருக்குது இங்கேயே நின்றுகிட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசியில நம்ம வேற மாதிரி உட்கார்ந்துருவோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் இதுவும் கடந்து போகுன்ற வார்த்தை அவ்வளவு பெரிய ஒரு மந்திரமான வார்த்தையா அப்படின்னு நான் நினைச்சேன் சோ இந்த ஒரு வார்த்தை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு என்கிட்ட ஒருத்தங்க சொன்னாங்க எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் இதுவும் கடந்து போகுன்னு சொல்லி நீங்க என்ன சொன்னீங்களோ அது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சாய்ராம்ஸும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க சோ சாய்பாவுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாருடைய மனநிலையும் ஒன்னா இருக்கிற மாதிரி அன்பே சாயில ஒரு பெரிய குடும்பத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு திருப்தி எனக்கு கிடைக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல கிளாஸ்ல ஏ செக்ஷன் பி செக்ஷன் சி செக்ஷன் டி செக்ஷன் பிரிப்பாங்க அது இப்ப ரீசெண்டா அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதுல பாத்தீங்கன்னா அவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சி கிளாஸ்ல டி கிளாஸ்ல இருக்கிற மாதிரியோ ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏ செக்ஷன்ல இருக்கிற மாதிரியோ இது வந்து சொல்றாங்க ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ண விரும்ப வரல பட் சாயப்பா வந்து அன்பே சாய் அப்படின்ற ஒரு கிளாஸ்ல கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மனநிலை ஒரே மாதிரியான மனநிலையா இருக்கிறவங்களை ஒன்னா சேர்த்து இந்த இடத்துல ஒரு பெரிய குடும்பம் உருவாயிருக்குது அப்படின்றத என்னால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது அதில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லாதவங்க அதுவங்க கிளாஸ் அவுட்டு போயிடுறாங்க போகிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் நான் என்னைக்கும் போனவங்கள பற்றி வாழ்க்கையில் என்றைக்கும் கவலைப்படுறதா சரிதிரும் கிடையாது இருக்கிறவங்க வரக்கூடியவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் சாயப்பா கொடுத்த ஒரு வாழ்க்கைய பெரிய அளவில் நம்ம கொண்டு போகணும் நம்மளுடைய டார்கெட் நிம்மதியான வாழ்க்கை சாயப்பா நம்ம கூடவே இருந்து நம்மளை நல்லபடியாக அவர் பார்த்துக்கணும் அவரை நம்ம நல்லபடியாக இன்னும் சூப்பராக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தானே தவிர வேறு எதுவும் கிடையாது ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ யோசிச்சு பாருங்க ஸோ தெளிவான மனநிலையை சாயப்பா நமக்கு கொடுத்துருக்காங்க அதுல குழப்பத்தை உருவாக்குறதுக்குன்னு நிறைய மனிதர்கள் வருவாங்க எச்சரிக்கையா இருங்க ஏன்னா அடிக்கடி நான் சொல்லுவேன் ஒரு குளம் ஒரு குட்டை ரொம்ப தெளிவான தண்ணி அந்த இடத்துல ஒரு கல்லை விட்டு எரிஞ்சா அந்த இது என்ன ஆகும் அலலையா வரும் அது வந்து மறுபடியும் நார்மல் ஆகுறதுக்கு பொறுமையா பொறுத்து இருந்தாதான் அது நார்மலா ஆகும் கல் வந்து போட்டாச்சு கலையுதுன்னு சொல்லி அதை தடுக்க நீங்க மறுபடியும் மறுபடியும் முயற்சிகள் பண்ணீங்கன்னா அந்த கலங்கிற தண்ணி இன்னும் கலங்க வந்துடும் கடைசியில சேர் அளவுக்கு நம்ம ஆரம்பிச்சிடுவோம் சோ நம்ம மனுஷனும் அப்படிதான் நம்ம தெளிவா இருப்போம் கரெக்டா இருப்போம் இன்னைக்கு இந்த வேலையை செய்யணும்னு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க வந்து பேசுவாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க வாழ்க்கையில உனக்கு ஏன் ஆண்டவன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துக்கானு எனக்கு புரியல சொல்லி அழுவாங்க நம்ம உடனே ஃபேஸ் பண்ண பல்பா மாறிடுவோம் ஏற்கனவே நம்ம கலங்கினத தெளிவா வச்சிருக்கோம் அப்போ ஒரு மனுஷன் வந்து கலங்கி வச்சுட்டு அவருபாடுங்க போயிடுவார் அவருக்கு வந்து ஒரு தேவை ஒரு டீயோ காஃபியோ உங்க வீட்டில் குடிச்சிட்டு உங்களுக்கு பெருமை பேசுற மாதிரி பேசி உங்க மேல ஒரு பரிதாபத்தை உருவாக்கி அவர் பாடுங்க போவாங்க ஸோ நான் யாரையும் பேச வேண்டாம்னு சொல்லலை யாரும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை யார் என்ன சொன்னாலோ நம்மளுடைய கணக்கு சாயப்பாவுடைய கணக்காக தான் இருக்கணும் அதை தாண்டி அடுத்த மனிதர்களுடைய உருவாக்கமாக நம்ம மாறிடக்கூடாது ஆயிரம் பேர் இல்லை கோடி பேர் உங்க காதுல சொன்னாலும் உங்க காது சில நேரத்துல கேட்காம இருக்கிறதே உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது அத நீங்க முடிவு பண்ணுங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு நீங்க போவீங்க நல்ல சிம்மாசனத்தை போட்டு சாய்ப்பா உட்கார வைப்பாங்க சாய்பா எப்படி உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க எவ்வளவு கம்பீரம் எவ்வளவு ஒரு கம்பீரம் அவர் என்ன பெரிய ஒரு மாளிகையில உட்காந்து வாழ்க்கையை நடத்தினாங்களா ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை அந்த இடத்துலயும் ஒரு பெரிய கம்பீரம் இருக்கு கம்பீரமான தோற்றம் கால் மேல கால் போட்டு நான் இது வரைக்கும் சிவனை தவிர வேற எந்த கடவுளையும் எந்த ஒரு குருவையும் நான் பார்க்கல அவ்வளவு ஒரு கேஷுவலா அவ்வளவு வந்து பாசமா அவ்வளவு ஒரு கருணையா நான் இருக்கண்டா எதுக்குடா நீ கவலைப்படுற அப்படின்ற மாதிரியே இருக்கும் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய ஒவ்வொரு பாடி லாங்குவேஜும் நான் வந்து இந்த ஆசீர்வாதம் பண்ற மாதிரி எந்த போட்டோஸையும் வாங்க மாட்டேன் எனக்கு பிடிச்ச போட்டோஸ்ல கால் மேல கால் போட்டு நம்மளை உன்னிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏன்னா அதை பார்க்கும் பார்க்கும்போது நான் இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை இவ்வளவுதான் நான் பிரச்சனை போ செய்ப்போ அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே வந்து ஒரு ஆசிர்வாதம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா ஏதோ வந்து ஒரு ஹைஜீனிக்கா இருக்கிற மாதிரியும் ஏதோ எனக்கு அந்த மாதிரி தோணுது நான் எல்லாரையும் நான் இது பண்ண என்னுடைய மனநிலையை வச்சு நான் சொல்றேன் அதனால நம்ம அன்பே சாயில இருக்கிற அந்த போட்டோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச போட்டோ அதனால தான் வீட்டுக்கு வெளியில வந்து எல்லாரையும் வைக்க சொல்றேன் ஏன்னா எல்லாரும் பூஜை ரூம்ல வைப்பாங்க பூஜை ரூம்ல பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தான் போவோம் ஆனா வீட்டை தாண்டி போகும்போது நிறைய தடவை வெளில போவோம் வெளில வருவோம் அப்ப வீட்டுக்கு வெளியில இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்ப பார்த்துட்டு போகும்போது நான் இருக்கேன்டா போயிடுவா அப்புறம் திரும்பி வரும்போது நம்ம அவர் பார்ப்போம் இல்லை வீட்டை விட்டு வெளில போகும்போது தான் நமக்கு சில விஷயங்களே நடக்குது திரும்பி வரும்போது வருவா நான் தான் சொன்னேன்ல கரெக்டா பண்ணிட்டேன்ல எல்லாம் சரியாயிடும் போ பாருங்க அந்த மனுஷ எந்த அளவுல அவர் வந்து நம்மளை வந்து பாத்துக்கிறாங்க அப்படின்றத இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு சாயப்பா வந்து நம்ம கூட இருந்து நம்மளை பாத்துக்கிறாங்க அப்படின்னா இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும் இதை விட வேற என்ன நமக்கு புண்ணியம் வேணும் அப்ப அந்த மாதிரியான ஒரு இடத்தை நீங்க உருவாக்கி உங்க வாழ்க்கையில நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அடையணும் அப்படின்றது தான் அன்பே சாயில இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுடைய எண்ணமா இருக்கும் வாழ்க்கையில மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம நல்ல இடத்துக்கு போக தான் போறோம் உறுதியா நிற்போம் வாழ்க்கையில ஜெயிப்போம் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் சாய்ப்பா ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இதை வேணும் அதை வேணும்ன்றது கேட்கறதுக்கு பதிலா வாழ்க்கையில இருக்கக்கூடிய சவால்களை நான் கிடக்கிறதுக்கு உண்டான மனப்பக்குவமும் மன வலிமையும் எனக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்லி சாயப்பா கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கலாம்னு சொல்லி நைட்டு ஒரு நல்ல ஆடியோ உங்களை மீட் பண்றேன் ஜெய் சைரா